வாங்க. என்ன இந்து? வீட்டில் யாரையுமே காணும்? உங்கள் அப்பா மட்டன் எடுக்க போயிருக்காரு, உங்கள் அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க, உங்கள் தங்கச்சி டியூஷன் போயிருக்கா, உங்கள் தம்பிக்கு சண்டே இல்லை, கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருக்காரு. போதும் தாயே, போதும். நீ சொன்னது அனைத்தும் எனக்கு நன்றாக புரிந்தது. அதில் ஆழ்ந்த சொற்களையும் அருமையான கருத்துக்களையும் கேட்டறிந்தேன். ரொம்ப நன்றி. சரி சரி, முடிவெட்டு வந்திருக்கீங்க, சுடுதண்ணி காய வச்சிருக்கேன், உள்ள வாங்க. ஹீட்டர் என்னாச்சு? ரிப்பேர். ரிப்பேர். ஐயோ அம்மா, அம்மா! இந்து, இந்து என்னாச்சு? சுடுதண்ணி கொட்டிடுச்சிங்க. ஐயோ, பார்த்து பண்ண கூடாதா? சரி சரி வா. ஐயோ, வா வா வா, பார்த்து பார்த்து. ஒன்னாகாது, ஒன்னாகாது, பயப்படாத. யாரு போய் சுடுதண்ணி எல்லாம் வைக்க சொன்னது? உட்காரு, ஏறி ஏறி வர. ஐயோ, கையை காட்டு. கையை காட்டு, கையை காட்டு. ரொம்ப வலிக்குதா? அவங்க வலிக்குது. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? எனக்கு யார் இருக்கா? உன்னை நம்பிதானே நானும் எங்கள் அப்பா அம்மா என் தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கோம். உன் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன் தெரியுமா? என்னங்க, சுடுதண்ணி கையில பட்டதுக்கே இப்படியா? ஆமா, இதை விட பெரிய காயாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா சும்மா உளுந்து புரண்டு அலமாட்டேன். அப்போ இப்ப பேசினதெல்லாம் சும்மா நடிப்பு, ஜிஜிபி. எப்படி இல்லை இந்து, நான் சீரியஸாவே சொல்றேன். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் தினம் தினம் கடவுளை வேண்டிக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செய்கிற பணி விட உண்மையானது, அன்பானதுன்னு நினைக்கிறப்ப உன்னை மனைவியை அடைஞ்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்.